பெல்லட் ஃபீடு. இது வந்து 24% ப்ரோட்டீன் உள்ள ஃபீடு. இதில் நாங்கள் திலேப்பியா வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த டேங்க்ல. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ நம்ம கடலூர் மாவட்டம் அழவராயநல்லூர் கிராமத்தில் இருக்க புகழ் மீன் பண்ணையில் இருக்க பயோஃப்ளாக் டேங்க் பற்றி பார்ப்போம். பயோஃப்ளாக் டேங்க்கில் என்ன பண்ணலாம், பயோஃப்ளாக் டேங்க்கு எப்படி பண்ணலாம், என்ன இதில் என்ன யூஸு, என்ன மெரிட்ஸு, என்ன டிமெரிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுலேயும் நாங்கள் ஒரு 3 டேங்க்கில் தான் மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பாக்கி 7 டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குஞ்சுகள், நம்ம மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணுங்கிறதால மீன் குஞ்சுங்களை அதில் வச்சு கொஞ்சம் சேல் பண்ணிகிட்ருக்கோம். கிஃப்ட் திலேப்பியா தான், அதுலேயும் திலேப்பியா ரூப் சாந்த் அந்த மாதிரி ரகம் தான் மீன் குஞ்சுகளாக வச்சுருக்கோம். பாக்கி எல்லாத்துலேயும் மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் 3 டேங்க்கில். இப்போ இது பார்த்திங்கன்னா இது நாங்கள் ப்ரோபயோட்டிக்ஸோ இல்லை ஈஎம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மல் வெறும் நம்ம பச்சை தண்ணி அவ்வளோதான், வெறும் தண்ணி தான், அதில் வேறு எதுவும் நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. அதை வச்சு ஆக்சிஜனேட் மட்டும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேயே டிஓ பிரச்சனை எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுது. இப்போ இதில் இருக்க கலர்லாம் பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளட்ஜு, அதனால தான் இந்த க்ரீனிஷ் கலர் கிடைச்சிது, வேறு ஒன்றும் கிடையாது. இதை நாங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லியெலாம் நாங்கள் க்ளீன் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து ஒரு பச்சை தண்ணி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டேங்கை நான் மினிமம் ஒரு 20-30 நாள் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆனால் டிஓ பிரச்சனையே அரைஸ் ஆகலை. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 நாள் வால்வ் மூலமாக தான் நாங்கள் காற்று விட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு அது ப்ளஸ்ஸாக மைனஸாக எனக்கு தெரியலை. நாங்கள் வெறும் தண்ணியில் பண்ணுறதாலே பார்த்திங்கன்னா இவ்வளோ காற்று கம்மியாக தான் கன்சியூம் பண்ணுது. இருந்தாலுமே டிஓ பிரச்சனை வரல, மீன் சாகலை, மீன் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. நாங்கள் போடுற ஃபீடை கரெக்டாக எடுத்துருது, அதனால் அது நல்லாவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு ஃபீடு போட்ட உடனே வந்து ஃபாஸ்ட்டாக எடுக்குது. நம்ம ப்ரோபயோட்டிக்ஸு அது இல்லாமல் ஈஎம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி கொஞ்சம் ஒன்றும் பெரிய வளர்ச்சி எனக்கு தெரியலை. நான் ஃபஸ்ட்டு பயோஃப்ளாக் டேங்க் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஆர்வமாக 10 டேங்காக போட்டேன். எடுத்தோடனே 10 டேங்க் போட்டு தான் நல்லா பண்ணேன். நான் பண்ண தப்புகளை உங்களுக்கு சொல்கிறேன், மேபி அதை நீங்கள் வச்சு கொஞ்சம் நீங்கள் அதை பண்ணாமல் இருக்கலாம். இப்போ நம்ம பயோஃப்ளாக் டேங்க் போடுறோன்னா மேக்ஸிமம் இந்த 4 மீட்டர் டயா தான் நான் போட்டிருக்கிறது. 4 மீட்டர் டயாவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 10,000 லிட்டர் தண்ணி கெப்பாசிட்டி. இதுவே ஒரு 5 மீட்டர் டயான்னு பார்த்திங்கன்னா 40,000 லிட்டர் தண்ணி கெப்பாசிட்டி வந்துடும். அதனால் நான் 5 மீட்டர் டயா போட்டிருக்கலாமோன்னு யோசித்தேன் இது போட்டதுக்கப்புறமேட்டுக்கு. ஏன்னா 1 மீட்டர் டயாவில் உங்களுக்கு அவ்வளோ, இதை விட ஒரு 3 மடங்கு அது பெரிய டேங்க் மாதிரி தெரிஞ்சிருது. அதனால் பார்த்திங்கன்னா செலவு ஒன்று இந்த அளவுக்கு விட கொஞ்சம் தான் கூட இருக்கும். இது ஒரு 40,000-30,000 செலவாச்சுன்னா அது ஒரு இன்னும் ஒரு 5,000-10,000 சேர்ந்து செலவாகும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி அதிகம். மேக்ஸிமம் நீங்கள் பயோஃப்ளாக் டேங்க் போடுறவங்களா இருக்கீங்க, பிளான் வச்சுருக்கீங்க, கன்ஃபார்ம் பயோஃப்ளாக் டேங்க் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல நல்லா மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும். உங்கள்கிட்ட மீன் வந்து 200-150 ரூபாய்க்கு குறையாமல் மீன் எடுத்துப்பாங்க. ஏன்னா நம்ம வளர்க்க போகிறது திலேப்பியா. திலேப்பியாவோட வேல்யூ எப்பயுமே கண்டையோட கம்மி. கண்டையெல்லாம் இதில் வளர்க்க முடியாது, வளரலை பெருசாக, நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க. இதில் திலேப்பியா வளர்க்கலாம் கண்டிப்பாக. திலேப்பியாவோட வேல்யூ வந்து எங்கள் ஊர்லலாம் 80-100 ரூபாய்க்குள்ளே தான் போகுது. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது ப்ராஃபிட்டே கிடையாது, ரொம்ப கம்மி தான் இதோட ப்ராஃபிட். இதே உங்களால் ஒரு சிட்டி சைடில் இருக்கீங்க, 150 ரூபாயிலும் 200 ரூபா போகுதுன்னா தாராளமாக பண்ணுங்கள் பயோஃப்ளாக்கு. அதை மட்டும் நல்லா இது பண்ணிக்கங்க. உங்களால் நல்லா பண்ண முடியும், நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நல்லா பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம். பண்ணுறீங்க இல்லை எனக்கு எல்லாமே ஒத்து வருது, நான் பண்ண போகிறேன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய டேங்காக ப்ரிஃபர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 5 மீட்டர் டயாவில் நீங்கள் அப்போ இது டேங்க் போட்டுக்கோங்க. டேங்க் போட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒன்றும் இது ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாமே நாங்களாக பண்ணது, நாங்கள் யாரையும் கூப்பிட்டுலாம் பண்ணலை, நாங்களாக பண்ணது. இந்த வெல்டு மெஷ்ஷு கீழே வந்து 2 அடிக்கு 2 அடுக்கு தான் கல் போட்டிருப்போம். ஒரு 4 மீட்டர் டயா சுற்றுறது 300 கல் இருந்தால் சுற்றி வந்துடலாம். ஒரு 900 கல் இருந்ததுன்னா இந்த இது கீழே பேஸ்மெண்ட் ரெடி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த வெல்டு மெஷ் வாங்கி கடையில் வாங்கி நாங்களாக தான் போட்டோம். போட்டுட்டு இந்த தார்பாலின்னு இது பார்த்திங்கன்னா ஷேர் நெட்டே உள்ளே இந்த தார்பாலின் டேமேஜ் ஆகிறதுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஷேர் நெட்டே போட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பாலிஃபோம் ஷீட்ஸ் போடுவாங்க. பாலிஃபோம் ஷீட்டு இல்லைன்னா இந்த இதுக்குன்னு தார்பாலின் அவங்க கொடுக்குறதும் அதே பாலிஃபோம் ஷீட்டு தான். இல்லை இது தார்பாலின் ப்ரொடெக்ஷன்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க, அது 2,000-3,000 சொல்லுவாங்க. அந்த காசுக்கு கணக்கு பண்ணால் எனக்கு ஷேட் நெட்டே நல்லா தான் இருக்குண்ணா. இந்த பயோஃப்ளாக் டேங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1.5 வருஷம் கிட்ட போட்டுட்டேன், நல்லாயிருக்கு. எதுவுமே டேமேஜ் எதுவுமே ஆக கிடையாது, நல்லா தான் இருக்குது. நாங்கள் க்ளீன் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளிவாக தான் இந்த அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஷேட் நெட் வெட்டி டேமேஜ் ஆகுமோ அப்படிலாம் யோசித்தா எதுவுமே ஆகலை. என்ன ரூப் சார்ந்து வளர்க்குறீங்கன்னா மட்டும் இந்த இதை பாருங்கள்,
ரூப்சாந்த் வளர்க்குறீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி பெண்டு இருக்கக்கூடாது தார்பொலினில். இந்த மாதிரி பெண்டு இருந்ததுன்னா அந்த பெண்டில் வச்சு கடிச்சு வச்சிடும் ரூப்சாந்த். அதே மற்ற திலேப்பியா வந்து ஒன்றுமே தார்பொலினை டேமேஜ் பண்ணாது. அதுவுமே ரூப்சாந்த் கடித்தாலும் அந்த பெண்டை திரும்ப நம்ம நல்ல சொல்யூஷன் போட்டே ஒட்டிக்கலாம். அந்த சொல்யூஷன் என்னென்னா ஆனபாண்டு அந்த மாதிரி இந்த இது தார்பாலின் பேனர் ஃபிக்ஸ் பேனர்ன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சே நீங்கள் ஒட்டிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ நீங்களே பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 900 கல் வேணுங்க. ஏன்னா ஒரு 4 மீட்டர் டயாக்கு ஒரு சுத்துக்கு வந்து 300 கல் போடுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த இது அவுட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து செங்கல் தான். இந்த செங்கலை இந்த வட்டத்தில் வச்சுருப்போம். இந்த செங்கல் அதுக்கு கீழே இன்னும் ஒரு செங்கல் இருக்கும். மொத்தம் 2 அடுக்கு வெளில கொடுத்துருப்போம். உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா 1 அடுக்கு இதே மாதிரி 1 அடுக்கு கொடுத்துருப்போம். அதுக்கு நடுவில் இதை வந்து இந்த வெல்டு மெஷை வந்து விரிச்சு விட்ருப்போம். இந்த வெல்டு மெஷ் பார்த்தீங்கன்னா 2 சைஸில் இருக்கும். 1.5 x 1.5 இது இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா 1.5 x 1.5 இன்ச் இருக்கும். நாங்கள் போடுறது 1 இன்ச்சுக்கு 1 இன்ச் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் பில்லர்ஸ். இதெல்லாம் சும்மா லோக்கல் வெல்டரை வச்சு நாங்களே அப்படியே செஞ்சுக்கிட்டோம். இது வந்து ரொம்பலாம் பெருசாலாம் சிரமப்படலை. இது ஒரு இந்த இதை வாங்கி பட்டை வாங்கி ஒரு சுற்றி கொடுத்தோம். திரும்ப ஒரு பில்லர் வந்து ஒரு 6 பில்லர் 7 பில்லர்ன்ற மாதிரி கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு ஒருத்தையும் நாங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணல. நார்மலாக பண்ணோன்னா ஒரு இதில் எதுவுமே உடச்சிக்கல, எதுவுமே ஆகலை. நல்லா இருக்குது. 1.5 வருஷமாக இருக்குது. நாங்கள் அடிக்கடி ஆள் இறங்குவோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வளர்க்குற மாதிரி மீன் கூட நான் ஒரு 3 தான் பண்ணுறேன். மிச்சம் ஒரு 7 வந்து மீன் குஞ்சுகள் தான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறப்போ நாங்கள் டெய்லி இறங்கி அதில் பிடிப்போம். 2 பேர் ஆள் இறங்குவாங்க. அவங்க எப்படியும் என்ன நம்ம பொறுப்பு ஆளுங்கள்லாம் எப்பயுமே அலசுவாங்க கண்ணாப்புணான்னு இது பண்ணுறப்போ கூட ஒன்றுமே டேமேஜ் ஆனதில்லை. இது நல்ல விதமாகவே இருக்குது எங்களுக்கு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 மீட்டர் டயால ஒரு 1000 மீன் குஞ்சு நாங்கள் விட்டோம். அது எனக்கு க்ரோத் கொஞ்சம் குறைஞ்சதால மீன் கொஞ்சோட எண்ணிக்கையை கொஞ்சம் குறைச்சிட்டேன். குறைக்க குறைக்க திரும்ப ஆனால் இதில் ஒரு என்னென்னா 4 மீட்டர் டயால நானே ஒரு 300 கிலோ மீன் பிடிச்சேன். அது எனக்கு தெரிஞ்சு அப்போ 300 கிலோ மீன் இது வந்து சப்போர்ட் பண்ணுதுங்கிறப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அது இதே 5 மீட்டர் டயானா உங்களால் ஒரு 500 கிலோ வரைக்கும் தாராளமாக நிறுத்த முடியும். மற்ற டேங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மீன் குஞ்சு இப்போது இதில் பார்த்திங்கன்னா திலேப்பியா இருக்குது. ரெட் திலேப்பியா வந்து நாங்கள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெட் திலேப்பியா தமிழ்நாட்டில் பெருசாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ரெட் திலேப்பியா நல்ல மோனோசெக்ஸ், அதுவும் மோனோசெக்ஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் உயிரி தான், ஆண் மட்டும்தான் இருக்கும். பார்த்திங்கன்னா 150 நாள் வரைக்கும் குஞ்சு பறிக்காது, நல்ல சைஸ் வருது. ரெட் திலேப்பியா வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். இதில் வந்து மோனோசெக்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயோஃப்ளாக்கு வாங்குறவங்களுக்கு இது நல்லா யூஸாக இருக்கும். ஏன்னா பயோஃப்ளாக்கில் தான் மேக்ஸிமம் திலேப்பியா இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கதே பயோஃப்ளாக்குங்கிறப்ப இது இதுக்கு நல்லா அடாப்ட் ஆகிருக்கு. இதை கொண்டு போய் நீங்கள் உங்கள் பயோஃப்ளாக் டேங்கில் போடலாம், நல்லா வளரும். தெரியுதுங்களா? இப்போ இதில் பயோஃப்ளாக்கில் இருக்கு பார்த்தீங்கன்னா ஏரேஷன் மட்டும்தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் பயோஃப்ளாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த செட்டப் நீங்கள் செஞ்சுட்டு உள்ளே ஏரேஷனுக்கு தனியாக மோட்டர் வாங்கணும். இப்போ ரிங் மோட்டார்னு ஒன்று இருக்குது, ஹெச்ஏபி மோட்டார்ஸ்னு இருக்குது. ஹைலியா கம்பெனிலே பார்த்திங்கன்னா ஹெச்ஏபி மோட்டார் தான் நான் போட்டுட்ருக்கேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அது பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டரில், நம்ம வீட்டோட இன்வெர்ட்டரில் அதை கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஏன்னா கரண்ட் இல்லாதப்போ காற்று போயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை, எல்லாம் செத்து போயிடும் மீனெல்லாம். பட் ஏரேஷன் அந்த ஏரேஷன் இருக்கப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இதே நீங்கள் ரிங் மோட்டார் வாங்குறீங்கன்னா மோட்டரோட காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா 0.5 HP 1 HP வாங்குனீங்கன்னா ஒரு 2-3 டேங்க் 10 டேங்க் கூட சப்போர்ட் பண்ணிவிடும். 1 HPலாம் 10 டேங்க் தாராளமாக சப்போர்ட் பண்ணிவிடும். ஆனால் அது பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லைன்னா ஜென்ரேட்டர் மூலமாக தான் நீங்கள் ஓட்டணும். ஜென்ரேட்டர் நீங்கள் 2 லட்சம் போட்டு வாங்கணும். அது எனக்கு தெரிஞ்சு ஜென்ரேட்டர் வாங்கி சப்போஸ் ஏன்னா நிறைய என்கிட்டயே ஒரு நிறைய கஸ்டமர் கால் பண்ணி இந்த மாதிரி பயோஃப்ளாக் டேங்கோட தார்பலினை விற்கிறாங்க, பயோஃப்ளாக் டேங்கோட மோட்டரை விற்கிறேன், வேறு யாராவது இருந்தால் கேட்டால் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஏன்னா அப்போ வந்து அவங்க என்னன்னா அவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகலன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் 2 லட்சம் 3 லட்சம் போட்டு வாங்கி திரும்ப சக்ஸஸ் ஆகல விற்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சேல்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும், சேல்ஸோட காஸ்ட் கம்மியாயிரும், லாஸ் அதிகமாயிரும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மோட்டார்னா திரும்ப ரீசேல் கூட பண்ணிக்கலாம். நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அதை மேபி அப்படி ஆனால் எதுலேயும் ஒரு நெகட்டிவும் பார்க்கணும் இல்லையா. நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா அதை ரீசேல் பண்ணணும்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ரிங் மோட்டார்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் வைக்கணும். ஹெச்ஏபி மோட்டார் பார்த்தீங்கன்னா ஒரு 200 லிட்டர் சொல்லுவாங்க. அது வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. லோயஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 லிட்டர். 200 லிட்டர் வாங்கினீங்கன்னா இந்த நான் வந்து 3 200 லிட்டர் வச்சு இந்த 10 டேங்குக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து நல்லாவே காற்று நல்லாவே பத்துது. அது உங்களுக்கு இன்வெர்ட்டரில் ஓடுறப்போ 6 மணி நேரம் 8 மணி நேரம் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி 8 மணி நேரம் பவர் கட் ஆகும் இல்லையா, ரெகுலர் கட் ஆஃப் இருக்கும் இல்லையா.
அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு மணி நேரம் அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனை வரும். அது நாங்கள் பாதி டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட்டர் மட்டும் விட்டோம், ஒரு மோட்டர் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன்னா கொஞ்சமாவது கடைசி வரைக்கும் கொஞ்சம் காற்றாவது சப்போர்ட் பண்ணிட்டுமேன்ட்டு. அதனால் எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் ஆனதில்லைங்க, பவர் ஆஃப் கட் ஆஃப் ஆகிறப்பையும். ஸோ மேக்ஸிமம் என்ன கேட்டால் அந்த இது பெட்டர் உங்களுக்கு, ஹைலா மோட்டர் பெட்டர் உங்களுக்கு, ஹெச்ஏபி மோட்டார்னு சொல்லுவாங்க. மேலே ரூஃப் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் ஷீட்டு அதெல்லாம் ரொம்ப பண்ணலைங்க, எல்லாமே ஷேட் நெட்லேயே பண்ணிட்டோம். இதுவே 1.5 வருஷம் ஆகிட்டு இதுவே கொஞ்சம் இப்போ தான் லைட்லாம் கிழிஞ்சிக்கிட்டு இருக்குது, நல்லா தான் இருக்குது. இது நல்லா காற்று அடித்தப்போ தான் கிழிஞ்சுது, நார்மல் காற்று கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கிழிஞ்சிருக்காது. அதுவும் நாங்கள் ரொம்ப ரஃப்பாக சின்னதாக தான் பண்ணியிருக்கோம், பார்த்திங்கன்னா செட்டப் குறுக்கு கூடும் எதுவுமே போடலை, நார்மலாக பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறது எங்களுக்கு இயற்கையாக கொஞ்சம் தப்பாக தோணுச்சு, அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கிட்டோம். ஆனால் இந்த இதில் வந்து எங்கள் மீன் குஞ்சுகளுக்கு சம்மந்தமாக நான் பயன்படுத்துகிறதால என்னால் இதில் கொஞ்சம் லாபகரமாக தான் இருக்க முடியுது. ஏன்னா இந்த திலப்பியா வந்து எங்களால் குளத்தில் விட முடியாது எப்பயுமே, ஏன்னா இது வந்து நிறைய சாகும் குளத்தில் விட்டிங்கன்னா திரும்ப பிடிச்சி விற்க முடியாது. 150 நாள் இது குஞ்சு பறிக்குங்கிறதால அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருந்தோம். அதனால் இப்போ பயோஃப்ளாக் டேங்கில் வச்சுருக்கால ஈஸியாக ட்ரைன் பண்ணி பிடிச்சி கொடுத்துருவோம். அந்த மாதிரி எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பயோஃப்ளாக்ல வந்து நாங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் சிம்பிளாக தான், எதையுமே பெருசாக செலவு பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணல, எல்லாத்தையும் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான். நாங்கள் இந்த ஷெட்டு சொன்ன மாதிரி ஷெட்டே சிம்பிளாக பண்ணியிருப்போம். அது மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த டியூப் இந்த டியூப் பார்த்தீங்கன்னா இந்த டிவைடர் வந்து அந்த ஹெச்ஏபி மோட்டார்லேயே கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைடும் வந்து 16 16 32 கிட்டே இருக்கும். இதில் இது பார்த்தீங்கன்னா இந்த நாப் மூலமாக இதை வந்து காற்றை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஏர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை திறந்து விட்டிங்கன்னா வேகமாக காற்று வரும், திறந்து விட்டிங்கன்னா ஸ்லோ ஆகிடும். இந்த இதோட இதுதான் பாருங்கள், இந்த மாதிரி அந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வச்சுருக்கோம். இந்த டியூப் வந்து பெருசாக நாங்கள் செட்டப் பண்ணல, நாங்கள் அப்படியே நார்மலாக ரொம்ப கம்மியான இது உள்ளே நடமாடுறது ரொம்ப கம்மியாக தான் நடமாடுவோங்கிறதால கண்ணாப்பணான்னு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இதை கொஞ்சம் ஒன்றா ப்ராப்பராக பண்ணிக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் செலவு பண்ணாதீங்க. எவ்வளோ செலவு குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு உங்களால் அதை ப்ராஃபிட் எடுக்க முடியுது. மொத கல்ச்சரு கண்டிப்பாக யாராலையும் மொத கல்ச்சர் பெருசாக பண்ண முடியாதுங்க. மொத கல்ச்சர்லேயே நீங்கள் வந்து வெக்ஸ் ஆகிடக்கூடாது, செகண்ட் கல்ச்சர் வாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் நல்ல ஓகே நமக்கு நல்ல சூட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் எவ்வளோனா அட்வான்ஸாக செலவு பண்ணுங்கள். முடிஞ்ச மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செலவு குறைக்கிறதுங்கிறது ஏன் அட்வைஸ், எது இதில் செலவு குறைக்க முடியுமோ அது இதில் குறைச்சிருங்க. இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரைனேஜ் வைக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து 2000 அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அதை நீங்களே அந்த ஒரே ஒரு பிவிசி வச்சு நீங்களே பண்ணிடலாம், அதுலேயே ஆப்ஷன் நிறைய ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாங்குற இடத்துல கேட்டாலே சொல்லுவாங்க. மூணு ஹெச்ஏபி மோட்டார், ஹெச்ஏபி 200 மோட்டார்னு சொன்னாலே அது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரும் இந்த மோட்டரும் தான் கனெக்ஷனில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இது மூணுத்துலேயும் வால்வ் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டும் ஓப்பனில் இருக்குது, அது ஒன்று மட்டும் க்ளோஸில் இருக்குது. ஏன்னா இப்போ சப்போஸ் இது அது ஓப்பனில் இருந்துச்சுன்னா இது ரெண்டோட காற்று இது வழியாக வந்து இது வழியாக வெளில போக சான்சஸ் இருக்குது. அதனால் நாங்கள் அப்படியே தான் எப்பயும் பண்ணுவோம். இங்கே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து சிலிண்டர் நீங்கள் ஒன்றும் இல்லை, அதில் ஒரு 4 இன்ச் பைப்பை வந்து முன்னாடி பின்னாடியும் வச்சு கண்ண இது டம்மி போட்டு நடுவில் மட்டும் ஓட்டை வச்சு அதில் வழியாக தான் காற்று உள்ளே போகுது. எதுக்காகனா இதுலேருந்து போகிற காற்று அதில் ஃபுல்லாகி அதுலேருந்து தான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்பராக கரெக்டாக காற்று அங்கே போய் சேரும், கொஞ்சம் இது இல்லாமல் முன்ன பின்ன இல்லாமல். அதனால தான் அதை பண்ணுறது. நாங்கள் மேக்ஸிமம் இப்போ அந்த 10 டேங்கும் இந்த 2 மோட்டர் தான் ஓட்டுறோம். இப்போது அந்த மூணாவது மோட்டர் வந்து எப்போயாவது தேவை நீடுனா தான் போடுவோம். அப்போ அப்போ மாற்றி மாற்றி விட்டுப்போம். ஏன்னா எப்பயுமே வந்து மோட்டர் வாங்குறோம்னா எக்ஸ்ட்ரா மோட்டர் 1 2 வாங்கிக்கணும். ஏன்னா அந்த மோட்டர் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மோட்டர் டேமேஜ்னா அந்த மோட்டர் வச்சு நம்ம சமாளிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா காற்றுலனா ஒன்றும் பிரச்சனை ரொம்ப பிரச்சனை. பயோஃப்ளாக்ங்கிறப்போ எப்பயும் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும். அதனால் மோட்டர் வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறது நல்லது. இப்போ நான் இதில் இப்போ மோட்டர் அப்பப்போ என்ன பண்ணுவேன், எது சூடாக இருக்கோ அதை நிறுத்தி போடுவேன். ஏன்னா அப்போ அது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்று நைட்டு போட்டது, இது வந்து அதுக்கு முன்னாடி மொதல் நாள் காலையிலே போட்டது. அதனால் இதை நிறுத்திட்டு இதை கனெக்ஷன் கொடுக்க போகிறேன், பார்க்கலாம். ஒன்றும் ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் இது. இப்போ இதோட ஒயர் இங்கே இருக்குது, ஆஃப் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வால் ஓப்பன் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ இந்த மோட்டர் ஆன் ஆகிட்டு இந்த மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நைட்டு வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த மோட்டர் ஆஃப் பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். அதுபோல் பயோஃப்ளாக்ல நீங்கள் எந்த மெட்டீரியல் வாங்குறீங்கனாலும் ஒரு வாட்டி சாம்பிள் பாருங்கள். சாம்பிள் மீன் இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட் டைம் அவங்கள்ட்ட இந்த மெட்டீரியல் வாங்குறேன். எல்லா பொருளையும் வாங்கினப்போ 10 டேங்குக்கு வாங்கினேன். அதனால் நான் என்ன பண்ணேன், ப்ரோபயோட்டிக் வந்து 10 கிலோ வாங்கினேன். அந்த 10 கிலோ ப்ரோபயோட்டிக் வாங்குறப்போ பார்த்திங்கன்னா நான் வாங்கின இடத்த அந்த ப்ரோபயோட்டிக் நல்லா இல்லை, நான் அது ஃபஸ்ட்டு குவாலிட்டி நினச்சி தான் வாங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கருப்பாயிடுச்சு. இப்போ நிறைய பேர் நீங்கள் பயோஃப்ளாக் போகிறப்போ நீங்கள் மேபி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் நான் அதை ஃபேஸ் பண்ணேன். அதனால் நான் சொல்கிறேன், நான்
பயோஃப்ளாக் டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் சரியில்லைனா தண்ணி கருப்பாயிடும். கருப்பாயிடுச்சுன்னா அந்த அந்த தண்ணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, அது வந்து ப்ரோபயோட்டிக்கோட ஃபெயிலியர். அது மேபி உங்கள் யாருக்காவது வந்திருக்கலாம். அது என்ன நான் சர்ச் பண்ணப்போ நெட்டில் அது வந்து இல்லை, அதை பற்றிய வீடியோ இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது, ப்ரோபயோட்டிக்கோட ஃபெயிலியர்னு தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோபயோட்டிக் வந்து நல்ல ப்ரோபயோட்டிக்காக இல்லைனா அந்த மாதிரி ஆகும். நான் வாங்கின ப்ரோபயோட்டிக் கொஞ்சம் சரி கிடையாது, அது தெரியாமல் நான் 10 பாக்கெட் வாங்கிட்டேன். ஒரு பாக்கெட் அவங்க 1300 அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நான் 13000 போட்டு வாங்கினேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாக்கெட் 4 பாக்கெட் கூட நான் இது யூஸ் பண்ணல, பாக்கெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, என்னால் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்க முடியல. இந்த பயோஃப்ளாக் டேங்கில் வந்து நான் பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பயனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றிங்க.